Hello friends, welcome to Civil Film. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு TNEB aspirant-ஆ TNEB AA exam-க்கு நீங்க வந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கீங்களா? பேசிக் சயின்ஸ்ல எப்படி அந்த 20 மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே மோஸ்ட்லி அவங்க கோர் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பேசிக் சயின்ஸ விட்டுருவாங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியாமே எல்லாருமே இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், 20 மார்க்ஸ் நீங்க ஷாரா வாங்கிடலாம். இந்த பேசிக் சயின்ஸ் தான் வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே காமனா இருக்க ஒரு சிலபஸ். நான் சொன்னேங்க பேசிக் சயின்ஸ்ல மொத்தமா 20 மார்க்குன்னு. ஆனா சில போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து போன TNEB வரைக்கும் உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்க, 32 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு 20 க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இந்த வருஷம் வந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல 20 க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கொடுத்து எவ்வளவு அட்டன் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. நம்மளுக்கே தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டான்ஸுக்கும் TNEB-க்கும் வந்து சேம் சிலபஸ் அப்படிங்கறது, சேம் பேட்டர்ன்னு கூட உங்களுக்கே தெரியும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 35 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு 20 தாங்க எழுதணும், மைனஸ் மார்க் வந்து 0.25 ஓவர் க்வெஸ்சன்ஸ்க்கும். பட் நம்மளுக்கு இந்த டைம் வந்து நோட்டிபிகேஷன்ல எதுவும் மென்ஷன் பண்ணாங்கட்டு எல்லாருமே இந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. உங்களுக்கு 35 க்வெஸ்சன்ஸ் கொடுத்து 20-ஆ இல்ல 20 கொடுத்து 20-மே எழுதணுமா அப்படிங்கறது. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு கிளியரான ஐடியா இல்லைங்க இதுல. ஆனா பேசிக் சயின்ஸ்ல வந்து ஈஸியா எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கறது பாக்கலாங்க. பேசிக் சயின்ஸ் மொத்தமே இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குங்க. அப்ளைட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர்ஸ், கெமிஸ்ட்ரி, இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜஸ் யாருக்கு அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாங்க. ஏன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸும் அவங்க முன்னாடியே படிச்சிருக்காங்க, அவங்க கோர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸும் படிச்சிருக்காங்க. சிவில்ல வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸும் மெக் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. இதுல யார் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும்தாங்க. சிவில் வந்து ஆல்ரெடி அப்ளைட் மெக்கானிக்ஸும் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு டாபிக் கீழ நம்ம என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸ்ல நம்ம என்ன பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கறதுதாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பேசிக்காவே கோர் பேப்பர்லயே வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ்ல இருக்குதுங்க. அதுல இருந்து ஒரு பார்ட் தான் வந்து மத்த எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து பேசிக் சயின்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக் சயின்ஸ்ல என்னென்ன படிக்கணும்னா, லா ஆஃப் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 லாஸ் தான் இருக்கும். உங்களுக்கு டைரக்டா லாஸ் கொடுத்து அது என்னலான்னு கேட்பாங்க, இல்லாட்டி வந்து 1 or 2 ஸ்டெப்ஸ்ல வந்து முடிகிற மாதிரி சம்ஸ் இருக்குங்க, அந்த சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லாமிஸ் தியரம், இந்த தியரம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும், அந்த ஃபார்முலாவை வச்சுட்டு நீங்க சம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல வந்து நீங்க நிறைய சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ஸஸ், மொமெண்ட்ஸ் அண்ட் கப்பிள்ஸ், இதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸும் வருங்க, சம்ஸும் வரும், தியரியும் வருங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக்ஸ் தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1 day எடுக்கும் நியூவா படிக்கிறீங்க அப்படின்னா. இப்ப சிவில் மெக்கானிக்கல் நீங்க முதலே படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 1-2 ஹவர்ஸ் தாங்க தேவைப்படும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து வேஜா டாபிக் இருக்குமோ தவிர உங்களுக்கு இதுல வந்து வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஃப்ரிக்ஷன்ல வந்து கொஞ்சம் நீங்க கேர் எடுத்து படிக்கணும், ஏன்னா ட்விஸ்டா க்வெஸ்சன்ஸ்னா அது வந்து இந்த டாபிக் தான் ஃப்ரிக்ஷன் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் இங்க வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஸ்டாண்டர்ட் கேசஸ் வந்து 10-12 கேசஸ் இருக்கும், அதை வந்து நீங்க பைபார்ட் பண்ணாவே போதும் உங்களுக்கு இங்க இருந்து டேரக்டா உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து சர்க்கிள், ரெக்டாங்கல் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன அதுக்கு ஃபார்முலா இருந்தா கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க டேரக்டா எழுதிடலாம். இப்ப அப்ளைட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2-3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க இதுல இருந்து வாங்கிடலாம். ஒரு டஃப்பானது அப்படின்னு கூட இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பேசிக் சயின்ஸ்ல பார்க்க போற டாபிக் வந்து பிசிக்ஸ். என்கிட்ட நீங்க வந்து ஒரு ஐடியா கேட்டீங்க அப்படின்னா வந்து பிசிக்ஸ் நீங்க லாஸ்டா படிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இருக்கிறதுல ஒரு லாட் ஆஃப் டாபிக்ஸ் அப்படின்னா அது வந்து பிசிக்ஸ்ல தாங்க இருக்கு. ஒவ்வொரு டாபிக் உள்ள போக போக உங்களுக்கு வந்து இன்டெப்தா நீங்க நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க என்னதான் படிச்சாலும் அதுக்கு மேல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வருமோ தவிர நீங்க படிச்சதுல இருந்து கன்ஃபார்மா வரும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் 100% வந்து ஷோரா சொல்ல முடியாதுங்க. இந்த பிசிக்ஸ்லயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான டாபிக் அப்படின்னா இந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் இன்ஜர்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியா டைரக்டா கேட்பாங்க. மீதி உங்களுக்கு வேற எந்த இதுக்கு போனாலுமே உங்களுக்கு சவுண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். ஸோ என்னோட ஐடியா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பிசிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கடைசியா படிச்சுக்கோங்க, இல்ல சாய்ஸ்ல விட்டுக்கோங்க. இப்ப 35 க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம தாராளமா பிசிக்ஸ் வந்து சாய்ஸ்ல விட்டுட்டு போகலாம். 20 கொடுத்து 20 அட்டன் பண்ணா உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் பிசிக்ஸ் வரும். ஸோ விடுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ்க்கு வந்து நீங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துங்க, கெமிஸ்ட்ரியில நம்ம என்னென்னலாம் படிக்கணும், பேசிக் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரிஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அட்சாப்ஷன், குரோமோட்டோகிராஃபி, கெமிக்கல் கைனடிக்ஸ், கெமிக்கல்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஃபியூல் அண்ட் கன்சப்ஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தாங்க இருக்கு. இதுல வந்து அட்சாப்ஷன், ஃபியூல்ஸ் அண்ட் கம்பஷன் இதெல்லாம் வந்து நீங்க 12th கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்பீங்க, கைனடிக்ஸ் கூட. ஸோ இந்த மூணு டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எல்லாம் தான் நீங்க புதுசா வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணாவே நீங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்க அப்ளைட் மெக்கானிக்ஸ் இந்த நாளை தரவும் முடிச்சுட்டு நீங்க அடுத்து என்ன படிக்கலாம்னு கேட்டா கெமிஸ்ட்ரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்க தரவு இருந்தாவே இந்த 20 மார்க்ஸ்ங்கிறது நீங்க ஈஸியா வாங்கிடலாம். அதுதான் வந்து என்னோட ஐடியா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன படிக்கணும் தாங்க பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், ஆர்கிடெக்சர்ஸ், அரேஸ், பாயிண்டர்ஸ், யூசர்ஸ், டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், சி ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்து நீங்க 12th வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு இதோட பேசிக் நாலேஜஸ் வந்து இருக்குங்க. இப்ப நீங்க பயோமேக்ஸ் எடுத்துட்டு நீங்க இன்ஜினியரிங் எடுத்தா மட்டும் கொஞ்சம் வந்து நீங்க டஃபா ஃபீல் பண்ணுவீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதுவும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிச்சிருப்பீங்க பேசிக்கா ஒரு சப்ஜெக்ட், அதுல இருக்கிறதாங்க இதுல கேட்டிருப்பாங்க. அதை தவிர உங்களுக்கு நீங்க பேசிக்கானது படிச்ச போது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்ன, ஒரு அரேனா எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பாயிண்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கோட அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி நீங்க படிச்ச போதுமே தவிர நீங்க ப்ரோக்ராம் போற அளவுக்கு எல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ கம்ப்யூட்டரும் வந்து ஒரு 2-3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க கேரண்டியா வாங்கல, டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். நீங்க 12th வந்து நீங்க கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியா தான் இருக்குங்க. இப்ப நம்ம வந்து மெட்டீரியல் சயின்ஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாக்கணும். இப்ப மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கும் போது இதுவும் பிசிக்ஸ் மாதிரி தாங்க, நீங்க எல்லாமே வந்து நியூவா தான் படிக்கணும். உங்களுக்கு பேசிக்கா வந்து எதுவுமே இருக்காது. இப்ப ஃப்ராக்சர்ஸும் சரி, மேக்னெட்டிக் அண்ட் டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ், செராமிக் அண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பான டாபிக் தாங்க. பிசிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் எப்பவுமே கொஞ்சம் லாஸ்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மற்றது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க தாங்க சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்க வந்து மெட்டீரியல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள்ல பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இப்ப படிச்சுட்டு இருப்பீங்க, மெட்டீரியல் சயின்ஸ் தனியாவே ஒரு சப்ஜெக்ட். ஸோ நீங்க அந்த நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வந்து இதுல இருக்கிறத வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் படிக்க போறோம்னா பார்க்க போறோம். ஓம்ஸ்லாம் நம்மளுக்கே தெரியுங்க, V is equal to IR. இந்த ஒண்ணை வச்சு நீங்க எழுதிடலாம். எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் கிர்ச்சாஃப்னா மொத்தமாவே ரெண்டு லா தாங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியானது அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பா படிப்பாங்க, நம்மளுக்கு வந்து இப்போ மெக்கானிக்கலோ சிவில் ஸ்டூடெண்ட்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு டீப்பா படிக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கா அந்த லாஸ்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு எலக்ட்ரிக்கலும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். இதுல மெயினா வந்து நீங்க இந்த கிறிஸ்டாஃப் லா, ஓம்ஸ் லா, ஏன்னா கிறிஸ்டாஃப் லா வந்து உங்களுக்கு சம்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. 1 mark சம்ஸ் டைரக்டா, V is equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்டா சம்ஸ் கேட்பாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல இருந்து உங்களுக்கு நிறைய வந்து கேட்கற சான்சஸ் இருக்கு. இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு 1 mark மட்டும்தான், ஒரு MCQs டைரக்ட் MCQs தான் தருவேன். சம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பே நேபிக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி சம்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு என்னென்ன யூனிட், இப்போ கரண்ட்டுக்கு என்ன யூனிட், வோல்டேஜ்க்கு என்ன யூனிட், ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட், இந்த மாதிரி யூனிட்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க எலக்ட்ரிக்கல்ஸ் படிக்கும்போது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பேசிக் சயின்ஸ்ல நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறதான. உங்களுக்கு சிலபஸ் பார்த்தாவே தெரியும் டோட்டலாகவே 4 டாபிக் தாங்க இருக்குது. இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு மொத்தமாவே ஒரு 3 லா தாங்க இருக்கு, 0th லா, 1st லா அண்ட் 2nd லா. இதை வந்து நீங்க தரவு படிச்சுட்டாவே போதுங்க, டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சிஸ்டம், இது வந்து உங்களுக்கு டைரக்ட் டாபிக் தானே, உங்களுக்கு டைரக்டா 1 mark தான் கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹீட் அண்ட் ஒர்க், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து சேஃப்டியே உங்களுக்கு மொத்தமாவே ஒரு 10 ஃபார்முலாஸ் தாங்க இருக்கும். அந்த 10 ஃபார்முலாஸ் படிச்சுட்டாவே உங்களுக்கு டைரக்ட் சம்ஸ் கேட்பாங்க, இல்ல ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ல கேட்பாங்க. இவ்வளவு தாங்க டோட்டலாவே உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல படிக்க வேண்டியது. எல்லாருமே வந்து தெர்மோடைனமிக்ஸ் லாஸ் இதெல்லாம் பார்த்து விட்டலான்னு தோணும், பட் உங்களுக்கு ஓப்பனா சொல்ல போனோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பேசிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தாங்க.
இப்ப நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. பேசிக் சயின்ஸ்ல எப்படி 20 மார்க்ஸ் வாங்கணும்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருங்க. மெயினா கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெய்லி படிச்சுட்டு டெய்லி 1 hour மட்டும் பேசிக் சயின்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டீப்பா பேசிக் சயின்ஸ்க்கும் நீங்க போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்க டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். நீங்க கோர்ல உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதுவும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் இந்த நாளோட சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். 20க்கு 10 மார்க்ஸ் இதுலேயே வந்துடும். பேலன்ஸ் 10 மார்க் தான் உங்களுக்கு மத்தது வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு, நான் சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிசிக்ஸ்க்கும் மெட்டீரியல் சயின்ஸ்க்கும் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவில், மெக், அப்ளைட் மெக்கானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பேலன்ஸ் டைம் இருந்தா மட்டும் நீங்க வந்து பிசிக்ஸ்க்கும் மெட்டீரியல் சயின்ஸ்க்கும் போங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.